ஹாய் வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியோட பயிற்சியாளராக இருப்பது தான் மிகவும் கஷ்டமான பணியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அணி தேர்வுலையும் யாரையாவது ஒரு முக்கிய வீரருக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்க முடியாத சூழல் உருவாயிடும். சோ எல்லா பிளேமுமே பயிற்சியாளர் தலையில தான் வந்து விழும். ஒருவேளை டீம் வின் பண்ணிட்டா பயிற்சியாளரை சேர்த்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, ஆனா அதே சமயம் இந்திய அணி தோத்துட்டா தொடர்ந்து பயிற்சியாளர் மீதுதான் அம்புகள் பாயும். சோ இப்ப இந்த நிலையில இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிற ராகுல் டிராவிடோட பதவிக்காலம் வர ஜூன் மாசத்தோட முடிவடைது. வரும் T20 உலக கோப்பையோட ராகுல் டிராவிட் விலகி விடுவார்னு தெரியுது. சோ இப்ப இந்த நிலையில ராகுல் பயிற்சியாளருக்கான இடத்தை யார் பிடிக்க போறாங்கன்ற நியூஸ் வெளியாகிருக்கு. அதுல மொத்தம் மூணு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதுல முதலாவதா விவிஎஸ் லக்ஷ்மன் இருக்காரு. டிராவிட் போல விவிஎஸ் லக்ஷ்மன் தேசிய கிரிக்கெட் அகாடமியில பணிபுரிந்து வராரு. மேலும் டிராவிட் இல்லாத நிலையில பயிற்சியாளராகவும் லக்ஷ்மன் செயல்பட்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்காரு. இதனால ராகுல் டிராவிடுக்கு பிறகு லக்ஷ்மன் பயிற்சியாளரா வர 99 சதவீத வாய்ப்பு இருக்கிறதா பிசிசிஐ வ
போது கௌதம் கம்பீர் ஐபிஎல் தொடர்கள் மென்டாரா பணி புரிஞ்சிட்டு வராரு. ஆல்ரெடி பயிற்சியாளர் பதவிக்கு வருவீங்களான்னு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அதை பத்தி நான் யோசிக்கல கிடைச்சா பாப்போம்னு சொல்லியிருந்தாரு. கிரிக்கெட்டை பத்தி கௌதம் கம்பீருக்கு நல்லா தெரியும். சோ அதனால அவர் பயிற்சியாளராக வர வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பட்டியல மூணாவது இடத்தை பிடிச்சவரை பத்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியோட இயக்குநராக இருக்கும் இலங்கை அணியின் முன்னாள் கேப்டனான ஜெயவர்தனே தான். இந்திய அணியில கடந்த சில ஆண்டுகளாவே உள்நாட்டு பயிற்சியாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதனால வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தேவையான நினைச்சா அந்த பட்டியல முதலிடத்துல இருப்பவர் மொஹேலா ஜெயவர்தனே தான் சொல்றாங்க. சோ ராகுல் டிராவிட் பயிற்சியாளரா வந்து இந்தியாவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கோப்பைகளை வின் பண்ணி கொடுக்கல. சோ அடுத்த பயிற்சியாளர் லிஸ்ட்ல இந்த மூணு பேரும் இருந்தாலும் விவிஎஸ் லட்சுமணையே பிசிசிஐ செலக்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ அபிஷியலா நியூஸ் வர வரைக்கும் நம்ம எதையுமே இப்போதைக்கு நம்ப முடியாது. பட் ஜெயவர்தனா இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா பெரும் ஆச்சரியமா இருக்கு. அக்கறை இந்தியாவோட அடுத்த கோச்சா யாரை நியமிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. We'll be right back.